வணக்கம். அம்பாசடர்களை எவ்வாறு பராமரிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்ப்போம். ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அம்பாசடர்களை பற்றி நிறைய வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கோம். அம்பாசடர் கார் வந்து எப்படி வாங்குவது, அம்பாசடர் காரோட ரிவ்யூ போட்டிருக்கேன், இந்த வண்டியை பற்றியே ரிவ்யூ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் எல்லாமே நான் கீழே தரேன், மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம அம்பாசடர் கார்களை வந்து எவ்வாறு பராமரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளோட அம்பாசடர் கார்களை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்வது வந்து ரொம்ப நல்லது. உட்புறத்திலும் சரி வெளிப்புறத்திலும் சரி ரொம்ப சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வண்டியுடைய அடிப்பகுதிகள் கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சேஸ், அதாவது அந்த இடங்களில் வந்து நம்ம நல்லா சுத்தம் செய்து பெயிண்ட் அடித்து வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வண்டியை வந்து வாட்டர் வாஷ் வரும்போது சேர்த்து அவங்க அடிச்சுருவாங்க. அப்புறம் வந்து வீல் பட்டைகளில் வந்து பின் பேக் சைடு வரும், அதில் வந்து கிரீஸ் வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளலாம். அதன் பிறகு நம்மளுடைய வண்டியுடைய டயருக்கு நம்ம வரலாம். டயர் வந்து நான்கு டயரும் நல்ல நிலையில் இருக்கணும். டயர்கள் ஏதாவது மோசமான நிலை இருந்துச்சுன்னா டயரை வந்து நம்ம வந்து மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து குறிப்பாக சொல்லப்போனால் அம்பாசடர் கார்களை பொறுத்த வரைக்கும் டியூப் டயர் தான் வரும், டியூப்லெஸ் டயர் வராது. அப்போ வந்து நம்ம வாகனங்கள் வந்து நம்ம இப்போ டியூப்லெஸ் டயர் அப்படின்னா கூட பஞ்சரானால் கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து நம்ம வந்து வண்டியை பயணிக்கலாம். பட் வந்து டியூப் டயரில் வந்து பஞ்சர் ஆச்சுனா உடனே வந்து காற்று வந்து முழுவதுமாக இறங்கிவிடும். அதனால் வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அதன் பிறகு வண்டியுடைய ஸ்பேர் வீல் பேக் சைடு நம்ம டிக்கியில் வச்சுருப்போம். ஸ்பேர் வீலை நல்ல நிலையில் வந்து நம்ம வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை அடிக்கடி செக் பண்ணி அதை வந்து நல்ல நிலை இருக்குதா, அதுக்குமே ஒரு நல்ல டயர் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஐந்து டயருமே வண்டியில் வந்து நல்ல நிலையில் இருக்கணும். ஏன்னா வந்து டயர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அதன் பிறகு வண்டியோடைய இன்ஜின் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். வண்டியோடைய டேஷ்போர்ட்லேயே வண்டியுடைய டெம்பரேச்சர்லாம் காட்டும் அந்த வண்டிகளுக்கு. வண்டியை வந்து நம்ம வந்து இன்ஜின் ஆயில் வந்து அதுக்கு மாற்றி நம்ம வந்து இன்ஜினை வந்து நல்ல நிலையில் வந்து நம்ம வைத்துக்கொள்ளணும். அதன் பிறகு வண்டியுடைய பேட்டரி வந்து நம்ம தரவாக செக் பண்ணி வச்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் பிறகு வண்டியில் உள்ள சிறு சிறு பாகங்கள், அதாவது மெக்கானிக்கல் பாகங்களாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் பாகங்களாக இருக்கட்டும், அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பாகங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரியாக வந்து நம்ம வந்து செக் செய்து வைத்துக்கொள்ளணும். எடுத்துக்காட்டாக வண்டியோடைய வைப்பர் நல்ல நிலையில் இயங்குதா, அதை நம்ம செக் பண்ணிக்கணும். அதன் பிறகு ஹெட்லைட் வந்து ரெண்டு ஹெட்லைட்டும் நல்ல நிலையில் எரியுதா, இண்டிகேட்டர்ஸ் எரியுதா, அதை செக் பண்ணிக்கணும். அதன் பிறகு வண்டியோடைய ரேடியேட்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த போது உள்ள இன்ஜின் நம்ம செக் பண்ணும்போது ரேடியேட்டரில் வந்து கூலண்ட் நிரப்பி நம்ம வந்து வாட்டரும் ஃபில் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நல்ல நிலையில் வைத்துக்கணும். ஏன்னா வந்து ஒரு இன்ஜின் வந்து நல்ல நிலையில் இயங்கினா தான் நம்ம வந்து வண்டியை நம்ம நல்ல முறையில் பயணிக்க முடியும். ஒரு இன்ஜின் நல்ல நிலையில் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ரேடியேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதனால் ரேடியேட்டர் நம்ம தரவாக செக் பண்ணி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் பிறகு அம்பாசடர் கார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இப்போ இந்த கார்கள் இந்த கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பவர் ஸ்டேரிங் வண்டி. இப்போ பவர் ஸ்டேரிங் கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து நம்ம பவர் ஸ்டேரிங் தனியாக அதுக்கு வந்து ஆயில் வந்து டாப்அப் பண்ணணும். அப்போது அந்த பவர் ஸ்டேரிங் ஆயில் இந்த மாதிரி ஆயில்களை வந்து நம்ம வந்து தரவாக டாப்அப் செய்து கொண்டு வச்சுக்கொள்ளலாம். அதன் பிறகு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் ஸ்பேர் வீலையும் நம்ம தரவாக செக் பண்ணி வச்சுருந்துருக்கணும். வண்டியில் வந்து ஜாக்கு, அதாவது ஜாக்கி, நம்ம வந்து வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வண்டியை ஜாக் போட்டு தூக்கிட்டு அதன் பிறகு வந்து நம்ம டயர் எடுத்துகிட்டு வேறு டயர் பொருத்துவோம். அந்த ஜாக் வந்து வண்டியில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கணும். அதை நம்ம வந்து வண்டியில் வந்து எப்போதுமே நல்ல நிலையில் வைத்துக்கொள்வது வந்து ரொம்ப நல்லது. அதன் பிறகு அம்பாசடர் கார்களை பொறுத்த வரைக்கும் அம்பாசடர் கார்கள் வேலை செய்யக்கூடிய நல்ல ஒரு மெக்கானிக், அதாவது பழுது நான்கு சக்கர பழுது பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலையத்தை நம்ம தேர்ந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அதே போல் உதிரி பாகங்கள், அதாவது இந்த வண்டிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எங்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்துக்கொள்வது, அதோடைய தொலைபேசி நம்பர்கள் ஃபோன் நம்பர்களை நம்ம வந்து தெரிந்த விசிட்டிங் கார்டோ ஏதோ நம்ம வந்து சேகரித்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அம்பாசடர் கார்களில் வந்து சிறு சிறு வேலைகள்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது. ஏன்னா வந்து எல்லாமே பாகங்கள் எல்லாமே சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக நம்மளுக்கு வந்து வண்டியுடைய வீல் டயரை வந்து கழட்டி மாட்ட தெரிஞ்சுருக்கணும். ஸ்டெப்னி கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பானரோ ஜாக்கி எல்லாமே வண்டியோடைய டிக்கியில் வந்து நம்ம சேகரித்து வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட டூல்ஸ், ஒரு கட்டிங் பிளையர், கொஞ்சம் வயரு, இந்த மாதிரி ஒரு டூல், சின்னதாக ஒரு டூல் பேக் போட்டு ஒரு குறிப்பிட்ட டூல்ஸ் வந்து நம்ம வந்து
வாகனத்திலே வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்காவது ஒரு சூழ்நிலையில் வந்து வாகனங்கள் சிறிது பழுதாகிதான் இருந்தால் கூட சின்ன வேலைகள் வந்து நம்ம செய்வதற்கு அந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். அதனால் வந்து வாகனத்தில் வந்து எப்போதுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு டூல்ஸ் பேக்கு, ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ், ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் வந்து வாகனத்தில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அதன் பிறகு நம்மளுடைய வாகனங்கள் வந்து நம்ம வீட்டில் நிறுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு ஷெட்டு ஒன்று வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா அம்பாசடர் கார்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸ்லாம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு வெளியில் பேசிக்கிறாங்க. ஸ்பேர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கு நிலையங்கள் இருக்குது. இன்னுமே அம்பாசடர் டீலர்கள்லாம் வந்து இன்னும் இதோடைய உதிரி பாகங்கள் எல்லாமே விற்பனை செய்கிறாங்க. ஒரிஜினல், அதாவது இந்த வண்டி வந்து தயாரிக்கும் போது இந்த கம்பெனி எம்பலத்தோடையே வந்து இந்த உதிரி பாகங்கள்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம பாகங்கள், உதிரி பாகங்களை வந்து நம்ம அந்த தெரிந்திருக்க அந்த கடைகளின் விவரங்களை வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோனிலே ஒரு டைரியிலே குறித்து வைத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து சிறு சிறு விஷயங்களாக தான் இருக்கும். இதில் வந்து பெரிய அளவில் எதுவுமே இருக்காது. ஒரு இன்ஜினு, ரேடியேட்டரு, ஸ்டேரிங்கு, இந்த மாதிரி சிம்பிளாக தான் அந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பெரிய அளவில் சென்சாரோ மற்ற மாதிரி நிறைய வந்து இதில் எலக்ட்ரிக்கல் ஐட்டங்களோ அந்த மாதிரிலாம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செக் செய்து கொள்ளலாம். அதன் பிறகு ஒரு சில கார்களில் வந்து ஏசி இருக்கும் அம்பாசடர்களில். இப்போ இந்த வண்டியெல்லாம் ஏசி வந்து இருக்குது. ஏசியும் நம்ம தரவாக நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஏசி வந்து அதில் வந்து கூலிங் நல்லா வருதா, அதோடைய கேஸ் வந்து அதோடைய அளவு வந்து சரியாக இருக்குதா. இதுபோல் ஏசி பார்க்கக்கூடிய நிலையங்களில் வந்து நம்ம கார்களை வைத்து நம்ம வந்து அந்த காரோடைய ஏசியல் நிலை, அந்த காயில், கூலிங் காயில், ஹீட்டிங் காயில், அதன் பிறகு வந்து அந்த ஏசியுடைய கேஸ் சார்ஜிங் அந்த அளவு வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து தரவாக செக் செய்து கொள்ளலாம். அதன் பிறகு வாகனங்களில் வந்து எலிகள் தொல்லை வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். எலிகள் தொல்லையிலேருந்து விடுபடுவதற்கு நம்ம வீட்டில் வந்து எலிகளை வந்து அது வரவிடாமல் நம்ம தவிர்ப்பதற்கு மாற்று வழிகளை நம்ம வந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. எலிகள் வந்து உள்ளே வரவிடாமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அதன் பிறகு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, எங்களில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டியை கவனிக்கவே மாட்டாங்க, வண்டி வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும், ஆனால் வந்து அந்த வண்டியை வந்து பயன்படுத்துவாங்க, அது நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு வண்டி நல்ல நிலையிலே இருக்காது, அதை வந்து அவங்க நல்லா மெயின்டைனே பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க, அந்த வண்டி சிறு பழுது ஏற்பட்டு வண்டி இடையில நின்று போயிடும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டதற்கு எனக்கு நிறைய பேர் தொலைபேசியில் வந்து அழைத்து, எங்களுடைய பகுதிக்கு வந்தவர்கள் நிறைய பேர் என்னை தொலைபேசியில் அழைத்திருக்காங்க, நான் கூட போய் பார்த்துருக்கேன், விசிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வந்து மெயின் காரணம் என்னென்னா, வண்டியை நம்ம சரியாக பராமரிப்பு செய்யாதது தான் காரணம். இது இதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு தொகை ஒதுக்கி வைத்து கொள்வது நல்லது. அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு ஃபுல்லாக ஒரு வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு பெரிய நிலையத்திலையும் விடலாம், ஒரு சிறிய நிலையத்திலையும் விட்டு சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கு தக்கன வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆகும். டோட்டலாக வந்து இந்த வண்டிகளோட வண்டிகளை எடுத்து நம்ம வந்து நல்ல முறையில் ரெடி செய்து இதோடைய தேய்ந்து போன பாகங்கள், பழுதான பாகங்கள் அனைத்தையுமே நம்ம வந்து மாற்றி நம்ம வாகனத்தை வந்து பயன்படுத்த ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பதிவில் அதை நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது நம்ம வந்து இந்த வாகனங்களை, அம்பாசடர் கார்களை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிறத பதிவு வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து கார்களை பற்றி நான் போடுறேன். நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து கார்களை பற்றி நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம், கார் பைக்குகளை பற்றி போட்டுக்கிட்டுருக்கோம். மேற்கொண்டு நான் வந்து இப்போ எதுவும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ நான் வந்து அம்பாசடர் கார்களை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன். ஏதாவது நான் வந்து விட்டு போயிருந்திருக்கலாம், அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துக்குங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.